हेलो हाय फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इन्नैक्की नम्म वीडियोल मैंगो यूस पण्णि अदावदु मामलम यूस पण्णि गुल्फी एप्पडि सेयलाम अप्पडिना पार्क्क पोरोम। रेंडे रेंडु पोरुल इरुंदा पोदुंग, रोम्ब रोम्ब ईसियान डेलिशियसान रेसिपी। कंडिप्पा इंद वीडियोव स्किप पण्णाम पारुंग। अदुक्कु मुन्नाडि नम्म चैनलै सब्स्क्राइब पण्णादवंग सब्स्क्राइब पण्णिक्कोंग, पक्कत्तुल इरुक्क बेल ऐकानैयुम क्लिक पण्णि वेच्चुकोंग। इप्पो सेय्य आरम्भिक्कलाम, वांग वीडियोक्कुल्ल पोगलाम। इंद गुल्फी सेय्यறதுக்கு நம்ம ஒரே ஒரு மாமலம் தான் யூஸ் பண்ணிக்க போறோம். அந்த மாமலம் நல்லா பழுத்து நல்லா கனிஞ்ச மாமலமா இருந்தா குல்ஃபி நல்லா டேஸ்டா இருக்கும். சோ நீங்க மாமலம் பாக்கும்போது நல்லா கனிஞ்சிருக்கானு பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம இந்த தோல் எல்லாம் சீவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்ப தோலை சீச்சிரலாம். ஃபுல்லா கம்ப்ளீட்டா சீவி எடுத்துருங்க. सीच मुड़चाच इप्पो चिन्न चिन्न पीसा इदा कट पन्नी एड़त्तुक्क पोरों। चिन्न चिन्न पीसा ना कट पन्नी एड़त्तुक्कितां। इप्पो इदा मिक्सी जारले आड़ पन्नीटु नल्ला अरच्चुक्क पोरों। நல்லா அரைச்சிட்டேன். இப்போ sugar ஆட் பண்ணி திரும்பவும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போறோம். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த அளவுக்கு பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட அரை டம்ளர் பால் ஆட் பண்ணிக்க போறோம். அது கூட 4 டீஸ்பூன் பால் பவுடர் ஆட் பண்ணிக்க போறேன். இந்த பால் பவுடர் தான் நம்மளுடைய குல்ஃபிக்கு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பா இந்த பால் பவுடர் ஸ்கிப் பண்ணிராதீங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த அரை டம்ளர் பால் நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு பீட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பால் பவுடர் நல்லா கரஞ்சு ஒரு சாஃப்ட்டான குல்ஃபி நமக்கு கிடைக்கும். இப்போ நான் ஃபுல்லா பீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி குட்டியா இருக்க டம்ளரை எடுத்துக்கோங்க. சில்வர் டம்ளர் பெஸ்டா இருக்கும். நீங்க பேப்பர் கப்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆனா அது வந்து ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். குல்ஃபி மோல்ட் இருந்தா நீங்க குல்ஃபி மோல்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முக்கால் வாசி அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு டாப் பண்ணிக்கோங்க பபிள்ஸ் இல்லாம. இப்போ நான் ரெண்டு ஃபாயில் எடுத்து வச்சிருக்கேன், அலுமினியம் ஃபாயில். அதை வச்சு இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு அந்த ஃபாயிலில் லைட்டாக கீறி விட்டுருங்க. அதில் தான் நம்ம ஐஸ்டிக்ஸை சொருகி வைக்க போகிறோம். இந்த சில்வர் ஃபாயில் எதுக்காக போடுறோன்னா தண்ணி விடாம இருக்கிறதுக்காக தான் போடுறோம். அதுவும் இல்லாம நம்மளோட ஐஸ் ஸ்டிக்ஸ் அங்கங்கே நகராம இருக்கும். இந்த மாதிரி முக்கால் வாசி அளவுக்கு சொருகி விட்டுருங்க. இதை அப்படியே எடுத்து ஃப்ரீசர்ல வைக்க போறோம். கம்ப்ளீட்டா 7 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் நீங்க வச்சீங்கனாதான் நல்லா ஃப்ரீஸ் ஆகும். சோ நம்ம 8 hours வெயிட் பண்ணி தான் இதை எடுக்கணும். இப்போ மூடி வெச்சிரலாம். கம்ப்ளீட்டா 8 hours வந்து நாங்க ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துட்டோம். இப்போ அந்த ஃபாயில மெதுவா எடுத்து விட்டுருங்க. நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துட்டு அதுல ஒரு 2 நிமிஷம் மட்டும் இத வச்சிடுங்க. 2 நிமிஷம் ஆயிருச்சு. அப்படியே லைட்டா திருப்பி விட்டீங்கனா ஈஸியா வந்துரும். சூப்பரா வந்திருக்கு. எவ்வளவு க்ரீமியா இருக்குன்னு பாருங்க. ரொம்ப க்ரீமியா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மேங்கோ குல்ஃபி சூப்பரா ரெடி ஆயிருச்சு.
ரெண்டே ரெண்டு பொருள் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மேங்கோ சீசனாக இருக்கனால கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹனா வ்ளாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.